பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டேயை பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. என்றும் மேன்மையான மொழியாம் தமிழ் மொழி. ஆகவே தெய்வ தமிழ்னு நாங்கள் சொல்கிறோம். பூமோனிதா பாஷக சம்ஸ்கிருத். சுடுகாட்டில் புதைந்த மொழியாம் வடமொழி. ஆகவே அது செத்த மொழின்னு நாங்கள் சான்ஸ்கிரிட்டே செத்த மொழி தான் சொல்கிறீங்களா? சம்ஸ்கிருத் செத்த மொழி தான். தமிழுக்கு இணையான ஒரு மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்களே. தமிழுக்கு இணை எந்த மொழியுமே கிடையாது. தமிழுக்கு இணை தமிழ் தான். பிராமணர் வந்து என்னென்னா புண்ணியதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டினோட கோமியத்தை வந்து தெளிச்சுட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் வந்து வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கா. இதுதான் உண்மையான ஒரு விஷயமா சடங்குகளில், இந்துக்களுடைய சடங்குகளில். சடிவேடு பிரகாரம் இந்து தான் என்ன இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் நாங்கள் வந்து இப்போ கேட்டுருக்கோம், எங்களை சைவர்களாக மாற்றி விட்டுடுங்க, நீங்கள் இந்து வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்துன்னு சொல்கிறீங்களா, தாராளமாக சொல்லிட்டு போங்க, நான் உங்களை வேணானே சொல்ல போகிறேன். நீங்கள் சந்துக்குள்ளே நின்று இந்துன்னு சொல்லுங்கள், பொந்துக்குள்ளே நின்று இந்துன்னு சொல்லுங்கள், நாங்கள் உங்களை ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. நீங்கள் வந்து ஏன்டா இந்து சொல்கிறீங்க, நாங்கள் கேட்குறோமா? கேட்கவே மாட்டோம். ஆனால் நாங்கள் சைவர்கள், நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு அது உரிமை. கு சாமு யஜுர் அதர நாலு வேதத்தை நான் படிச்சிருக்கேன். தமிழ்லையும் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ்லையும் படிச்சிருக்கேன், வடமொழியிலையும் படிச்சிருக்கேன். நீ இந்த லட்சார்ச்சனை பேர் எதில் எந்த வேதத்தில் வருது, எந்த உபநிஷத்தில் வருது, இந்த 1008 போற்றி எதில் வருது, இந்த லட்சார்ச்சனை நீங்கள் சொல்கிறீங்களே எதில் வருது? இவங்க தனியாக எழுதி வச்சுக்கிறதுங்க, ஒரு 40 பேஜ் நோட்டு வாங்கி உட்காந்து எழுதி வச்சுட்டு அதை சொல்லிட்டு இருக்கா? அது எப்படி மந்திரமாக தான் நாங்கள் கேட்குறோம். இதுதான் வேதம்னு சொல்லி அப்போ வந்து ஏமாத்திட்டு இருக்காங்களா மக்களை? வேதத்தில் மாட்டுக்கறியும் ஆட்டுக்கறி ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டினு வேறு ஏதோ புரிஞ்சுக்காதீங்க. அப்புறம் நரமனிதன் சொல்கிறாங்களே, இந்த நரபலி அதை பற்றிலாம் அதில் வருதுங்க. ஞானசமுத்திர பெருமான் இது சொல்லிட்டாருன்னா, அப்போ இந்த வேதத்தை ஆதரிக்கிறாருன்னு சொல்லிட்டாருன்னா, முழுக்க வந்து சைவத்திற்கு எதிரான விஷயம். அவர் எங்கெங்க இதெல்லாம் சொல்கிறாரு? அப்போ நீ ஆட்டை வெட்டி நெருப்பில் போடு, மாட்டை வெட்டி நெருப்பில் போடனா உன்னுடைய மந்திர ஒளி அவ்வளோதான், உன்னுடைய அதுக்கு பவர் அதுதான். தமிழுக்கு அப்படி இல்லைங்க. செத்து போனவங்களே எழுப்பியிருக்கிறாங்க எங்கள் தமிழில். ஞானசமுதர பெருமான் தமிழில் பாடி எழுப்பியிருக்கிறாங்க. உன் வடமொழியில் யாருன்னா செத்து போனவனை பாடி எழுப்பியிருக்கியா? உயிரோடு இருந்தவனா சாவடிச்சிருக்கிறான். போக மகராஜரை வந்து கேட்குறாரு, சாவணும் போல இருக்குன்னு காளிதாசன் நினைக்கிறேன். அது பாடுறாரு, ஏதோ ஒரு வடமொழி பாட்டு பாடுற செத்து போயிடுறான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாக ஒரு டாபிக் வந்து போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, சத்தீஸ்கர் அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, மாட்டினுடைய கோமியத்தை வந்து விற்பனை செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னோடனே ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேதங்கள் உபநிடதங்கள்னால் என்ன, வேதங்கள் தான் ரொம்ப முக்கியமானது, நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கு. இல்லை, மாட்டினுடைய கோமியத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக வேதங்களை, இதுக்கான ரிக்வேதம் இது போன்ற வேதங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இதற்கான உதாரணங்கள் எல்லாமே ரொம்ப நிறையாவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பரவலாக இணையத்தில் பேசப்பட்டது. ஸோ இது குறித்து நம்முடைய வந்து பேசுவதற்காக சித்தாந்தி பிரகாஷ் அவர்கள் நம்முடைய வந்து இணைந்திருக்கார். வணக்கம் சார். பொதுவாக வேதங்கள் அப்படிங்கிறதுல வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வேதங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப பரவலாக வந்து பேசப்பட்டு வருகிறது. வேதங்கள்னா என்ன, அதை யார் எழுதுனாங்க, அதை பற்றி உங்களுடைய பார்வையிலேருந்து சொல்லுங்கள். என்றும் மேன்மையான மொழியாம் தமிழ் மொழி. ஆகவே தெய்வத்தமிழ்னு நாங்கள் சொல்கிறோம். பூமோனிதா பாஷக சம்ஸ்கிருத். சுடுகாட்டில் புதைந்த மொழியாம் வடமொழி. ஆகவே அது செத்த மொழின்னு நாங்கள் சொல்கிறோம். சான்ஸ்கிரிட்டே செத்த மொழி தான் சொல்கிறீங்களா? சம்ஸ்கிருத் செத்த மொழி தான். தமிழுக்கு இணையான ஒரு மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்களே. தமிழுக்கு இணை எந்த மொழியுமே கிடையாதுங்க. தமிழுக்கு இணை தமிழ் தான். ஏன்னா அந்த மொழிக்கு எழுத்து இருக்குது. இறைவன் பேசிய மொழி தமிழ் மொழி. எங்களுடைய சிவபெருமான் எங்களுக்கு முழு முதற் கடவுள். இறைவன் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றின்னு தான் சொல்கிறாங்க. சிவபெருமான் தான் எந்நாட்டுக்கு இறைவான்னு சொல்கிறாங்க. அந்த சிவபெருமான் எழுதிய மொழி தமிழ். தமிழால் எழுதியிருக்கிறான் திருவாசகத்தை, தமிழால் பேசியிருக்கிறான், சொற்றமிழால் எம்மை பாடுகன்னு சொல்கிறான். எங்கேயுமே உங்களுக்கு வடமொழியால் அர்ச்சனை செய்யன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. வடமொழி உயர்ந்த மொழின்னு சிவபெருமான் எங்கேயுமே சொல்லலை. இவன் தான் வடமொழியை வந்து தமிழுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஒன்றும் சொல்லப்போனால் வடமொழிக்கு எழுத்தே கிடையாது. அதனால தான் நான் ஒவ்வொரு முறையும் ஆரம்பிக்கும் போதும் தமிழினுடைய பெருமையை சொல்லி ஆரம்பிச்சுட்டு இந்த மொழி செத்த மொழின்னு சொல்லிட்டு தான் நான் ஓப்பனிங் எப்பயுமே ஆரம்பிப்பேன். இது வந்து என்னுடைய வழக்கம். மக்களுக்கும் தெரியும் செத்த மொழின்றது, சில பேருக்கு தெரியும். ஈக்குவல் ஈக்குவல்னு சொல்கிறானே, எதுலேயுமே அது ஈக்குவல் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, இவங்க வந்து வேதங்கள் அப்படிங்கிற ஒன்று தான் சில சம்பிரதாயங்கள் எல்லாமே இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ கடந்த சில நாட்கள் வந்து சத்தீஸ்கர் அரசு வந்து சாதாரணமாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க, கோமியங்களை வந்து விற்பனைக்கு, இதனால் விவசாயிகளும் வந்து பலன் பெறுவாங்க அப்படின்னு அவங்க ஒரு நியூஸில் அது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க.
அப்போ வந்து இணையத்தில் வந்து ட்விட்டரில் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டதுன்னா அப்படியே வாக்குவாதம் நமக்கு தெரியும். வாக்குவாதங்கள் வந்தப்போ இல்லை இதெல்லாம் வந்து வேதங்களில் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, மாடு அப்படிங்கிறது ரொம்ப புனிதம், குறிப்பாக அந்த கோமியம் அப்படிங்கிறது மூலமாக இப்போ ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நார்மலாக சில சடங்குகள் வந்து இப்போ பரவலாக வந்து செய்வாங்க. ஒரு பிராமணர் வந்து என்னென்னா புண்ணியதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டின கோமியத்தை வந்து தெளிச்சிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் வந்து வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கா, இதுதான் உண்மையான ஒரு விஷயமா சடங்குகளில் இந்துக்களுடைய சடங்குகளில்? நீங்கள் முதல்ல வந்து நம்ம இந்துன்றது வந்து நாங்கள் ஏற்றுக்கிறது கிடையாது. இந்துக்கள்ங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை, பெரும்பாலான சைவர்களும் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் இந்துன்னு என்று சொல்கிறத ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். குயின் விக்டோரியா பீரியடில் தான் வந்திருக்கு. ஏன் இந்துன்னு சொன்னால், யார் யாரெல்லாம் கிறிஸ்டின் இல்லையோ, யார் யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ அவங்க தான் இந்துன்னு சொன்னாங்க. அது ஏன் இந்துன்னு பேர் வச்சானா, சிந்து சமவெளி நாகரத்தில் அவனுக்கு சிந்துன்ற அந்த ஃபொனட்டிக் அந்த ப்ரொனன்சியேஷன் அவனுக்கு வரல, சிந்தின்னு சொல்ல வரல, கடைசியில் இந்துன்னு வச்சுட்டான். அதுதான் உண்மையை தவிர, இந்து என்ற அந்த நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமெல்லாம் மருவி வந்து வரவே இல்லை. அது ஒரு மெயினில் வந்து நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இன்னொன்று, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைவர்கள். இப்போ என்ன வந்து எடுத்தினா எங்களுக்கு திருநீர், நாங்கள் பால் நெற்றியாக இருக்கோம், திருநீர் வைப்போம். நாங்கள் வந்து சைவர்கள், நாங்கள் சித்தாந்த சைவர்கள். சைவ சித்தாந்தம் என்ற நெறியை நாங்கள் கடைபிடிக்கிறதுனால அது நாங்கள் வந்து சைவ சித்தாந்திகள் தான் நாங்கள் சொல்லிக்கிறோம், சைவர்கள் தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர நாங்கள் இந்துன்னு சொல்லிக்கிறோம். சர்டிஃபிகேட் பிரகாரம் இந்து தான் என்ன இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் நாங்கள் வந்து இப்போ கேட்டுருக்கோம், எங்களை சைவர்களாக மாற்றி விட்டுடுங்க, நீங்கள் இந்து வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்துன்னு சொல்கிறீங்களா, தாராளமாக சொல்லிட்டு போங்க, நான் உங்களை வேணானே சொல்ல போகல. நீங்கள் சந்துக்குள்ளே நின்று இந்துன்னு சொல்லுங்கள், பொந்துக்குள்ளே நின்று இந்துன்னு சொல்லுங்கள், நாங்கள் உங்களை ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. நீங்கள் வந்து ஏன்டா இந்து சொல்கிறீங்க, நாங்கள் கேட்குறோமா? கேட்கவே மாட்டோம். ஆனால் நாங்கள் சைவர்கள், நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு அது உரிமை. எங்களுக்கு சிவபெருமானை எங்கள் முழு முதல்கள் கடவுளாக கொண்டு நாங்கள் வணங்குறவங்க, நாங்கள் சைவர்கள். அதனால் இந்த நீங்கள் சொல்கிற அந்த வர்ணாசார தர்மத்தை தூக்கி பிடிக்கின்ற சூத்திரன் வைசியன் அப்புறம் என்ன சொல்கிறீங்க, வேறு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு ரெண்டு சொல்லுவாங்களே, அதில் எனக்கு பேர் கூட தெரியல, சத்திரிய சத்திரிய சரி, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிறது கிடையாது. எங்கள் சைவத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. குளம் இருக்குது, 63 நாயன்மார்களையும் ஒருத்தர் சிவாச்சாரியார் குளம், ஒருத்தர் பிராமணர் குளம், ஒருத்தர் மீனவர் குளம். ஆனால் இவங்க அனைத்துக்களுமே வந்து பார்த்திங்கன்னா வேறுபாடு இல்லை. அங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போது சைவம் அப்படிங்கிற ஒன்று தனியாக இருந்தப்போ அவங்க வந்து ஆலயத்துக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே இல்லாமல் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாங்க, குல வேறுபாடு என்பது கிடையாதுங்க. எங்கள் 63 நாயன்மார்களையும் சிவபெருமான் கூட்டின்றாங்க, புரியுதுங்களா? 60 முக்தி கொடுத்து எல்லாத்தையும் தான் கூப்பிட்றான் சுவாமி. நீ இந்த வர்ணாசிரமத்தை தர்ம, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்துன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் வாங்க எல்லோரும் ஒன்றா இருக்கலாம், வச்சேட்டியார் வா, முதலியார் வா, கவுண்டர் வா, நாயக்கர் வா, எல்லோரும் நம்மளாம் இந்து ஒன்றா இருக்கலாம்னு சொல்கிறேன். இந்த இன்டெகிரிட்டி ஓகே, இன்டெகிரேஷன் ஓகே, ஒருமைப்பாடு என்பது நான் அக்செப்ட் பண்ணுறேன், ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போ கோயிலுக்கு உள்ள மட்டும் நீங்கள் ஏன்டா சொல்கிறீங்க இந்து, அப்போ மட்டும் நீ ஏன் நீ இந்து பிரித்து விட்டுற வேணான்னு? ஆனால் இதே வந்து சைவர்களோடதில் வந்து யார் வேணாலும் கோயிலுக்குள்ளே பூஜை பண்ணுற ஒரு முறை இருந்துச்சா? செய்திருக்கிறாங்க, திருமுறைகளில் தில்லையிலே நடந்திருக்கு. தென்னன் தமிழும் இசையும் கலந்து தில்லை சிற்றம்பலம் தன்னூல்னு சொல்கிறாங்க, தமிழால் உள்ள நினைத்திருக்கிறாங்க. திருவிழிமிழலை என்ற ஊர், அதாவது எங்கன்னா திருவிழிமிழலை சீர்காழி பக்கத்தில், ஆமாம், திருவிழிமிழலையில் படிக்காசு பெற்ற இடம், ஆமாம், அப்பர் பெருமாள் ஞானசம்பந்த பெருமாள் படிக்காசு பெற்ற இடம். அங்கே வந்து தமிழிலே திருமுறை செய்திருக்கிறாங்க, உள்ளே பாடியிருக்கிறாங்கன்ட்டு ஞானசம்பந்த பெருமாள் பதிவு பண்ணுறாரு. அந்தனர்களோடு செந்தமிழரும் சேர்ந்து அர்ச்சனை புரிந்த திருவிழிமிழலைன்னு சொல்கிறாரு. இவன் அந்தனர்னு உடனே நம்ம பிராமணன் நினச்சி, அந்தனர் என்பது சான்றோன், அறிவோன், அறவோன் தான் நம்ம சொல்கிறோமே தவிர, தமிழர்களும் சேர்ந்து உள்ளே பூஜை பண்ணியிருக்கிறான்னு எங்களுடைய அருளாளர் ஞானசமுத்திர பெருமான் சொல்கிறாருங்க. இப்போ நீங்கள் இந்துன்னு சொல்லும்போது நீ அங்கே அந்த வேறுபாடு வந்துடுது, நீ பிசி, நீ எம்பிசி, ஓசி, எஃப்சி, எஸ்சி, எஸ்டிலாம் சொல்லிட்டு வரேன். ஆனால் இதில் சைவத்தில் அப்படி எந்த சைவத்தில் உங்களுக்கு சொல்கிறாங்க, ஞானசமுத்திர பெருமான் பாடும்போது கூட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இருக்கிறாருங்க, அவர் என்ன குழந்தைன்றது எல்லாருக்குமே தெரியும் சைவர்களுக்கு. அவர் இவர் பிறப்பால் ஒரு பிராமணர், ஆரியர், ஓகேங்களா? இவங்க சொல்கிற ஆரியர்னு சொல்கிறாங்க, இல்லை பிராமணர் அதை எப்படி வேணால் வச்சுக்கிட்டோம். இவர் பிராமணர் குலத்தில் கௌடில்ய கோத்திரத்தில் பிறந்தவர் எங்களுடைய ஞானசமுத்திர பெருமான். திருநீலகண்டர் யார், யாழ்ப்பாணர் யார், பாணனார் யார், அரிபத்தர் யார், இப்போ அங்கே பார்க்கும்போது அங்கே வரலையே ஜாதி வேற்றுமைலாம் வரலையே, நீ இந்துன்னு பார்க்கும்போது தான் அங்கே வேற்றுமை வருதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய அந்த வேத மந்திரங்கள் எல்லாமே வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாகவும் இருக்குது, அதே சமயம் அது வந்து கடவுள்கிட்ட வந்து நேரடியாக போய் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது வந்து இந்த வேத மந்திரங்கள் தான் அப்படிங்கிறத அவங்க ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபிக்ஷன்ன்ற சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கற்பனைன்னு வேணால் நம்ம சொல்லலாம், இமேஜினேஷன் சொல்லலாம். இதில் நீங்கள் இப்போது ஒரு லட்சார்ச்சனை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோயிலில் ஒரு லட்சார்ச்சனையோ ஒரு 1008 நாமாவளி சோஸ்திரம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோத்திரம்னு சொல்லுவாங்க தமிழில், அது வடமொழி சோஸ்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஓம் ஏகபாதாய நமக, ஓம் கணேஷ் ஆய நமக, ஓம் சுமுகாய நமக,
ஓமர்கண்டே நமக அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேதத்தில் இருக்குது? நான் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன். நான் இந்த சொல்கிற அந்த லட்சார்ச்சனையோ இல்லை அஷ்டோத்திரமோ நீ வந்து நான்கு வேதத்துலேருந்து எடுத்து காட்டிடு. ரிக் வேதத்தில் இல்லவே இல்லை அந்த லட்சம். ரிக்கு சாமு யஜுர் அதரம் நாலு வேதத்தையும் நான் படிச்சிருக்கேன், தமிழ்லையும் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ்லையும் படிச்சிருக்கேன், வடமொழியிலையும் படிச்சிருக்கேன். நீ இந்த லட்சார்ச்சனை பேர் எதில் எந்த வேதத்தில் வருது, எந்த உபநிஷத்தில் வருது, இந்த 1008 போற்றி எதில் வருது, இந்த லட்சார்ச்சனை நீங்கள் சொல்கிறீங்களே எதில் வருது? இவங்க தனியாக எழுதி வச்சுக்கிறதுங்க. ஒரு 40 பேஜ் நோட்டு வாங்கி உட்காந்து எழுதி வச்சுட்டு அதை சொல்லிட்டு இருக்கா? அது எப்படி மந்திரம் வாங்க தான் நாங்கள் கேட்குறோம். அப்போ இது இதுதான் வேதம்னு சொல்லி அப்போ வந்து ஏமாத்திட்டு இருக்காங்களா மக்களை? வேதம்னு சொல்கிறத விட இவங்க சம்ஸ்கிருத மந்திரம் சொல்கிறாங்க. அந்த சம்ஸ்கிருத மந்திரத்தை வந்து எதுலேருந்து அத்தாரிட்டி? இப்போது நான் என்ன கேட்டேன்னு வச்சுங்களேன், தோடுட இயசவி என் விடையோர் ஒருத்தூ வெண்மதி சூடின்னு சொல்லுவேன். எங்கள் திருமுறை ஆதாரம், எங்களுடைய ஞான சமுதர் பெருமான் பாடியிருக்கிறாருங்க, அது எங்களுக்கு மந்திரம். அவரே சொல்கிறாரு, இது வந்து நான் சொல்லலப்பா, சிவபெருமானுடைய வாக்குன்னு சொல்கிறார். உன் வேதத்தில் நீ சொல்கிறிய அந்த லட்சார்ச்சனை அஷ்டோத்திரம் சொல்கிறியே, அவங்க சொல்கிற எல்லா பாட்டுமே ஒரு எழுதி வச்சுக்கிறது, ஒரு மனிதனால் எழுதி வச்ச பாட்டு தான் சொல்கிறானே தவிர, சிவபெருமான் வடமொழியில் எங்கனாவது பாடியிருக்கிறானா இல்லை உங்களுடைய அருளாளர்கள் நீங்கள் யாரா வடமொழியில் அருளாளர்கள்னு யாரா எடுத்து காட்டுங்க. என்னுடைய ஞான சமுதர் அப்பர் சுந்தரர் போல உங்கள் வடமொழியில் யாருப்பா அருளாளர்? நான் ஓப்பனாக கேட்குறேன், யார்? மிஞ்சி போனால் ஆதிசங்கரை சொல்லுவேன். ஆதிசங்கரர் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அத்வைத கொள்கை தான் அவர் வந்து பரப்புனாரே தவிர, இந்த மாதிரி வடமொழிக்கும் தனியாக பாட்டு எழுதி வைக்கல உங்களுக்கு உட்காந்துக்கிட்டு. அங்கங்கே ஒரு புஜங்கம் சொல்லியிருக்காங்களே தவிர அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அவங்க அத்வைத நெறி தான் ஆதிசங்கருடைய நெறியை தவிர, இந்த மாதிரி தனித்தனியாக மந்திரம் செய்து அருளாற்றல் செய்த மாதிரி நீ வடமொழியில் ஒரு ஆதாரத்தை காட்டு. எந்த அருளாளருமே செய்யலையே, ஏன் செய்யலைன்னு அருளாளர் இல்லையே வடமொழியில், அதான் செய்யலை. அப்போ நீங்கள் ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய எந்த கருத்துக்கள் வந்து இந்த சைவேதத்தோட இது ஒத்தே போகாது அப்படி, இந்த பூஜை முறைகளில் ஒத்தே போகாது அப்படின்னு நீங்கள் எதை நிறையா சொல்கிறீங்க, அதில் எது ஒத்து போகாதுன்னா எதை சொல்வீங்க? சிம்பிளாக சொல்லணும்னா ரிக்வேதமே சைவத்துக்கு ஏற்றுக்கிறது இல்லை. பூஜை முறைக்கு சுத்தமாக ஒத்து வராதுங்கிறீங்க? அந்த வேதமே ஏற்றுக்கல. நான் இன்னும் நல்லா சொல்கிறேன், பல இடத்துல எங்களுடைய ஞான சம்பந்த பெருமான அப்பர் பெருமானு சொல்கிறாரு இருக்குன்னு சொல்கிறார். அந்த இருக்கு வேதம்னு தமிழ் இப்போ இங்கிலீஷில் வரும்போது ரிக்வேதான்னு வரும், வடமொழியில் வந்து இருன்னு வரும், ரூ வராது இருன்னு வரும். அது வந்து இருக்கு வேதம்னு சொல்லுவாங்க தமிழில் சில பேர், இருக்குன்னு நிறைய இடத்துல அந்த வார்த்தைகள் வருது, நாங்கள் இல்லைன்னு சொல்ல. அப்போ வேதங்கள் இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாங்க? இல்லை இல்லை, அதுதான் நீங்கள் கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். இருக்குன்னு அதில் வந்துட்டால் உடனே வேணால் சொல்லிடலாம், இந்த இருக்கு வேதத்தை தான் எங்களுடைய ஞான சமுதிர பெருமான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இருக்கு என்ற சொல்லுக்கு பொருள் வந்து மந்திரம்னு பொருளுங்க. இருக்கு என்ற சொல்லுக்கு பொருள் மந்திரம்னு பேர். இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது என்றுன்னா எப்படின்னா, பொதுவான ஒரு விஷயங்களை சொல்லி அதன் பிறகு ஒரு சிறப்பான விஷயங்களை சொல்வதற்கு பேர் இருக்குன்னு பேர். இது ஞான சமுதிர பெருமான் தனியாக ஒரு பதிகமே பாடியிருக்காரு, திரு இருக்கு குரல்னே பேர். திருக்குறளை விட அடி வந்து ரொம்ப சிறியதாக இருக்கும், அதனால தான் அது திரு இருக்கு குரல்னு சொன்னாங்க. இவன் இருக்குன்னு உடனே இந்த இருக்கு வேதத்தை தூக்கி ஞான சமுதிர பெருமான் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு எங்களுடைய ஞான சமுதிர பெருமான் எங்களுடைய சைவத்தை அசிங்கப்படுத்துகிறாங்க. இது ஏன் இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லலன்ட்டு நான் சொல்கிறேன். அது ப்ரூஃபு. உன் இருக்கு வேதத்தில் மாட்டுக்கறி பற்றி வருது. உன் வேதத்தில் மாட்டுக்கறியும் ஆட்டுக்கறி அப்புறம் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டினா வேறு ஏதோ புரிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் நரமனிதன் சொல்கிறாங்களே இந்த நரபலி, நரபலி அதை பற்றிலாம் அதில் வருதுங்க. என்ன அப்போ ஞான சமுதிர பெருமான் இது சொல்லிட்டாருன்னா, அப்போ இந்த வேதத்தை ஆதரிக்கிறாருன்னு சொல்லிட்டாருன்னா முழுக்க வந்து சைவத்திற்கு எதிரான விஷயம். அவர் எங்கெங்கே இதெல்லாம் சொல்கிறாரு? அப்போ நீ ஆட்டை வெட்டி நெருப்பில் போடு, மாட்டை வெட்டி நெருப்பில் போடனா என்ன சொல்கிறான், அந்த வேதம் வந்து வினை செய்ததுன்னு ஆகிட்டுரு, அதுதான் நாங்கள் சைவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறேன். எந்தெந்த இடங்களில் வந்து ரிக்வேதத்தில் வந்து இந்த மாடு நீங்கள் வந்து மாட்டுக்கறி கொடுக்கலாம் அப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்களா? ஆ, அது வந்து ஒரு தனி சாப்டராக பார்ப்போம். இப்போ ஒரு அவுட்லைனாக மட்டும் சொல்கிறேன். 10வது மண்டலத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, 86 சுக்தமோ 96 அதை பின்னாடி வரும்போது எந்த சுக்தம்னு தனியாக சொல்லிடுறேன். மாட்டை வெட்டி வேள்வியில் போடுறோம். இன்னும் வேள்வின்னு சொல்கிறத விட தமிழில் தான் வேள்வி என்ற சொல்லலாம் வருது. வடமொழியில் அவங்க சொல்லும்போது யக்யம் என்று சொல்லுவார்கள். அந்த யக்யத்தில் வந்து போட்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக ரிக்வேதத்திலே வருது. யஜுர்வேதத்தில் ஒன்று ரெண்டு வருது. அதன் ஒட்டி எழுதின சாகைகள் என்று சொல்லுவாங்க, அதாவது பிரான்ச்சஸ் என்று சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து அவங்க தெளிவாக வந்து சொல்கிறாங்க எந்தெந்த இடத்துல இதெல்லாம் வெட்டி போடுறாங்க. சாப்பிட்ருக்காங்களான்றது எனக்கு எந்த இடத்துல வருதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா தெரியாமல் நம்ம சொல்லிடக்கூடாது சாப்பிட்ருக்கான்ட்டு. வெட்டி போட்டிருக்கான்றது ரொம்ப தெளிவாக வருது. அவங்க சொல்லக்கூடிய மெயினாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கடவுளை வழிபடுவதற்காக ஒரு உகந்த ஒரு தான் இருக்குது இந்த மந்திரங்கள்,
சமஸ்கிருத மந்திரங்கள் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. அது எந்த ஒரு விஷயம், வீட்டில் இருக்க கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல விஷயம் கல்யாண திருமணங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா, இந்த மந்திரங்கள் டைரெக்டாக வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஏற்படுது, மனிதர்களுக்கும் ஏற்படுத்துது, கடவுளுக்கும் வந்து நேரடியாக தொடர்புகளை வந்து உருவாக்குது, ஒரு கம்யூனிகேஷனை உருவாக்குறது வந்து இந்த வேத மந்திரங்கள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வேதத்திலிருந்து கோட் பண்ணி சொல்கிறேன், சாம வேதத்திலே இருக்குது, நான் ஆதாரம் கூட பின்னாடி காட்டுறேன். ஒரு இடத்துல அவர் பேர் வந்து கண்வ மகரிஷின்னு பேர், கண்வ மகரிஷி பகதால் பேர்னு பேர், ரெண்டு மகரிஷி இருக்கிறாங்க அதில், அதில் காட்டுறாங்க சாம வேதத்தில். நாய் குறைக்குது பார்த்தீங்களா சவுண்டு, அந்த சவுண்டிலிருந்து தான் இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வடமொழி அதோடைய சவுண்டு இதுலேருந்து தான் அவங்க எடுத்துருக்கிறாங்கன்னு எடுத்து ஆதாரமாக காட்டுறாங்க. ஒரு நாயோட சத்தத்துலேருந்து தான் மந்திரங்கள் வந்ததுன்னு சொல்கிறாங்க. வந்து சொல்கிறாருங்க, நான் சும்மா சொல்லலை, ஆதாரமாக சொல்லுவேன், நான் எப்பயுமே எடுத்து காட்டுவேன். அவர் பேரே சொல்கிறேன், கண்வ மகரிஷி பகதால்பியர். அது நான் அந்த கதை கூட வருது, நான் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. என்ன பண்ணுறாருன்னா, ஐ திங்க் அது கண்வரா இல்லை பகதால்பியரா தெரியல, ரெண்டு பேரில் ஒருத்தர் பொதுவாக ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுது, ஒரு நாய் வந்து நிற்குது பக்கத்தில் நிற்குது. சரி, அது நாய் வந்து நிற்குதுன்ட்டு என்ன பண்ணுறோம், பசிக்கு ஒரு நாலஞ்சு பிஸ்கட், இப்போ நம்ம எது பிஸ்கட்டாக அப்போ ஏதோ எடுத்து போடுறாங்க. அது என்ன பண்ணுது, சாப்பிட்டுட்டு போய் ஒரு பத்து நாய் கூட்டின்னு வந்துடுது, வந்துட்டு லகலகலகன்னு கத்துதுங்க, எல்லாம் ஒன்றோட ஒன்று கத்துதுங்க. அப்போது ஒவ்வொரு நாய் வந்து ஒவ்வொரு விதமான சவுண்ட் எழுப்புதுங்க, அப்படிலாம் ஒன்று 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 கத்துதுங்கன்னு வச்சிங்களேன். அதை கத்துறதை பார்த்து இவருக்கு ஒரு மைண்ட் மனசில் தோணுது, ஏன்னா இது ஒன்று ஒரு ஒரு சவுண்டு எழுப்புதே, அப்போ இதுலேருந்து நம்ம ஒன்று கோத்தா எப்படி, ஒரு ஜோடனை செஞ்சா எப்படின்ட்டு அவர் அதுலேருந்து எடுக்கிறார். பூனை கத்துறதுலேருந்து ஒரு சவுண்டு, குரங்கு கத்துறதுன்னு ஒரு சவுண்டு, நாய் கத்துறதுன்னு ஒரு சவுண்டுன்ட்டு சாம வேதத்தில் தெளிவாக இருக்குது. நான் எடுத்து கூட காட்டுறேன், ஆதாரமாக சொல்கிறேன், ஆதாரம் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். சாம வேதத்தில் இந்த விஷயம் வருது. அதாவது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, வேதங்களுடைய அந்த ஒளி மந்திரங்கள் எல்லாமே நாயோட ஒரு சப்தத்துலேருந்து வந்து, அதாங்க உண்மை. அதுக்கு நீ பண்ணுறதோட உண்மையான நாயை தூக்கி வந்து விட்டுடு, நீ அது ஆர்டிஃபிஷியலாக தான் கற்று, அது நேச்சுரலாக கற்றுமேடா. அவங்க சொல்கிறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா குதிரை பலன்றான், அது குதிரையை தூக்கி வந்து விட்டுடு, உன்னோட நல்லா கணக்குமே. நான் அதுதான் கேட்குறது, நீ கணச்சா கூட என்ன தான் நீ கணச்சாலும் ஒரு ஆர்டிஃபிஷியல் தான், நீ உன்னால் நேச்சுரலாக கத்த முடியாது. ஒரு குதிரையை தூக்கி வந்து கோயிலில் விட்டுட்டு அது பாட்டு கணக்கிட்டோம், ஒரு நூறு குரங்கு தூக்கி வந்து கோயிலுக்குள்ளே விட்டுட்டு கருப்புறம் கத்திக்கிட்டு இருக்கிறோம், நூறு நாய் வெட்டினு வந்து விட்டுட்டு கராபுரம் குறைச்சிட்டு இருக்கிறோம், நீ என்ன தான் பண்ண, நீ ஆர்டிஃபிஷியல் தான், உண்மையை உண்மையை உன்னால் பண்ண முடியாது. உன்னுடைய மந்திர ஒளி அவ்வளோதான், உன்னுடைய அதுக்கு பவர் அதுதான். தமிழுக்கு அப்படி இல்லைங்க, செத்து போனவங்களே எழுப்பியிருக்கிறாங்க. எங்கள் தமிழில் ஞான சமுதாய பெருமான் தமிழில் பாடி எழுப்பியிருக்கிறாங்க. உன் வடமொழியில் யாருன்னா செத்து போனவனை பாடி எழுப்பியிருக்கியா, உயிரோடு இருந்தவனா சாவடிச்சிருக்கிறான். போக மகராஜரை வந்து கேட்குறாரு, நான் சாவணும் போல இருக்குன்னு காளிதாசன் நினைக்கிறேன், அது பாடுறாரு, ஏதோ ஒரு வடமொழி பாட்டு பாடுறது செத்து போயிடுறான், நல்லா கரணவனே சாவடிச்சிருவான். செத்து போனவனே நீ உயிர் வந்த மாதிரி நீ எதோ வடமொழியில் எடுத்து காட்டு, ஏதாவது ஒரு அருளாளர்கள் பண்ணியிருக்கிறாங்களான்னு எடுத்து காட்டுப்பா. எங்களுடைய ஞானசமுதர் பெருமான் செத்தவனுக்கு உயிர் கொடுத்துருக்கிறாருங்க. இதே திருமயிலையில் பூம்பாவாய் உடம்பே இல்லைங்க, வெறும் பானையில் வெறும் சாம்பல் இருந்தது. அந்த பதிகத்தை பாடி, மயிலாப்பூர் பதிகத்தை பாடி உயிர் பெற்று கொடுத்துருக்காரு எங்களுடைய ஞானசமுதர் பெருமான். அதுதாங்க தமிழுடைய ஆற்றல். தமிழுடைய ஆற்றலுக்கு முன்னாடி வடமொழியினுடைய ஆற்றல் தூசு. அதனால தான் எங்களுடைய வள்ளல் பெருமான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், தமிழ் வந்து மாமலைன்னு சொல்கிறார், வடமொழி கடுகளவுன்ட்டார். புரிஞ்சு போச்சு. பொதுவாக ஆளுநர் கூட அந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்தியா முழுக்க உருவானதிலிருந்து அந்த ரிஷிகளும் இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் வந்து இந்த உருவான இந்தியாவோட இதில் சில இதில் இருந்திருக்கு அப்படிங்கிறத அடிக்கடி வந்து கொஞ்சம் டிகோட் பண்ணி காமிக்கிறாங்க. சமஸ்கிருதமும் ரொம்ப பழமையான ஒன்று தான் அப்படிங்கிறத மத்திய அரசும் கொஞ்சம் லேசாக வந்து சொல்லிட்டோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வடமொழியினுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3500 வருஷம் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. விஆர் ராமச்சந்திர தீட்சிதர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஏன் நம்மளுடைய பாரத நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த திரு ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஒன்று, இந்த வடமொழியினுடைய தொடக்க காலம் கிமு 1500 சொல்கிறாங்க. அதாவது 2000 வருஷம் ஜீசஸ் பிறந்தது, அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு 1500, 3500 வருஷம் தான் இதோடைய உயிர். உண்மையாக சொல்ல போனால் சங்கர மடத்தினுடைய ஒரு பெரியவர் இருந்தார், அவர் சொல்கிறாங்களே பெரியவர் யார், அவர் பேர் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி இருந்தார் பார்த்தீங்களா, அவரே தெய்வத்தின் குரலில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இந்த 4 வேதங்களும் சமஸ்கிருதத்தில் இல்லை என்று தெளிவாக சொல்கிறார். தெய்வத்தின் குரல் எடுத்து படிக்கிட்டு படித்தவங்களுக்கு தெரியும், சமஸ்கிருதத்தில் இல்லை, சந்தஷு என்ற மொழியில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த மொழி எதை சார்ந்தது? அந்த சந்தஷுன்றது அதன் மறுவி வந்தது தான் வடமொழி. அதாவது இப்போ சொல்கிற அந்த சமஸ்கிருத மொழின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு முன்னாடி இருந்தது வந்து சந்தஷ். அதுக்கு முன்னாடி ஒரு காலத்துக்கு ஏற்ப அதனுடைய வடிவமைப்புகள் வந்து மாறிக்கொண்டே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆகம நூல் வந்து பார்த்திங்கன்னா சிவ தர்மோதரம் என்ற ஒரு ஆகம நூல் இருக்குங்க. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, படித்தவங்களுக்கு தெரியும். அதாவது 28 ஆகமங்களில்
சர்வ ஞானோத்ர ஆகமம்னு பேருங்க. சர்வ ஞானோத்ர ஆகமத்தினுடைய உப ஆகமா ஆகமாக விளங்கக்கூடியது தான் இந்த சிவ தர்மோதரம் என்ற நூல். மறைஞான சம்பந்தரால் எழுதப்பட்டது. இங்கே மறைஞான சம்பந்தர்னு உடனே நம்ம சைவ சித்தாந்தத்தில் வரவர் கிடையாது, இவர் வேறு பண்டார மரபில் வர மறைஞான சம்பந்தர். இவர் அவர் வந்து சிவ தர்மோதரத்தில் ரொம்ப தெளிவாக வந்து சொல்கிறாரு, இந்த நான்கு வேதங்களையும் சந்தசு என்ற மொழியில் இருந்ததுன்ட்டு ரொம்ப ஆதாரமாக சொல்கிறாங்க. அதை படிச்சுட்டு கூட காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி சொல்லியிருக்கலாம், இவங்க சொல்கிற சம்ஸ்கிருதத்தில் இல்லை. அப்போ இந்த வேதங்கள் அப்படிங்கிறது ஒரு வேற ஒரு மாற்று மொழியிலேருந்து வந்தது தான் அப்படிங்கிறது உங்களுடைய கண்டிப்பாக இருக்கு. அப்புறம் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹோமியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து எல்லா ரொம்ப முக்கியமான ஒன்று, ரொம்பவுமே புனிதமானது அப்படிங்கிறலாம் சொன்னாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நாங்கள் வைக்கிற திருநீர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுடைய சாணம் தான், கோசலம் கோமியம்னு நம்ம சொல்கிறாங்க பார்த்தீங்களா. எங்களுடைய திருமுறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணைந்து ஆட்டுதல்னு சொல்கிறாங்க. ஆணைந்து ஆட்டுதல்னு இப்போ இவங்க சில பேர் அந்த பஞ்சகவியம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆணைந்து ஆட்டுதல்னு சொல்கிறபோது இவங்க என்ன பண்ணுறாங்க, பால் தயிர் வெண்ணெய் சேர்த்தும்போது உள்ளே கோசலமும் கோமியமும் சேர்ந்துட்டு சாமி கூத்துறாங்க எங்கள் இறைவருக்கு. ஆனால் நம்ம அப்படி நாங்கள் அப்படி செய்கிறதில்ல, பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் இதுதான் நாம் சேர்த்துறோம். இவங்க சொல்கிற மாதிரி கோசலத்தையும் கோமியத்தையும் கலந்து சாமி மேலே ஊற்றுறதில்லை. இது ரெண்டு ஒரு ஒரு கோஷ்டி புசலாகவே இருக்குது. எது சேர்த்துறது ஆணைந்து ஆட்டுதலும் சொல்லிடுறாங்க பெரியவங்க, எங்களுடைய அப்பர் பெருமானு சொல்கிறாரு திருமுறைகளில் வருது. இவங்க என்ன ரெண்டு சேர்த்ததுல கோசலத்தையும் கோமியத்தையும் உள்ளத்துக்கு விட்டுட்டு சாமி மேலே ஊற்றுறோம். தெளிவாக நம்ம சொல்கிறோம், நாம் சேர்க்கறது பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் இதுதான் சுவாமிக்கு வந்து கலந்து ஊற்றுறது. திருநீரும் தனியாக நாங்கள் அபிஷேகம் பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம செய்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொல்கிற அந்த கோசலம் வந்து அதாவது அந்த கோமியம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு இல்லை புதுமுனை புகு விழா நடக்குது, ஒரு கிரகப்பிரவேசம் வருதுன்னு வச்சுங்களேன், சில பேர் அவங்க வீட்டில் சுற்றி தெளிக்கிறாங்க, அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், நம்ம தெளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எனக்கு அந்த ஆனால் சைவ முறைகளில் அது அந்த ஒரு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எங்களுடைய திருமுறைகள் அந்த மாதிரி எங்கேயும் சுற்றி தெளிக்கணும்ன்ட்டு எதுலேயும் வரலைங்க. புதுமனை புகு விழாவில் இந்த மாதிரி மங்கள பொருளுக்கு இந்த மாதிரி நீங்கள் சுற்றி தெளிங்கலாம் எங்கேயுமே சொல்லலை. எடுத்து எக்கியத்தில் ஊற்றுங்கலாம் எங்கேயும், வேள்வியில் ஊற்றுங்கலாம் எங்கேயுமே சொல்லலை. அதெல்லாம் பிறகு வந்தது. எப்படி உள்ளே வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த ஒரு ஹோமியம் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் உள்ளே வந்தது எப்படி? கண்டிப்பாக நான் இது எனக்கு தெரிஞ்சு முழுக்க இவங்க அந்த வேதத்தில் எங்கே படிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் படிச்சிருந்தாலும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எந்த இடத்துல இவங்க கோமியத்தை சுற்றி தெளிக்கணும்னு சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. அந்த மாதிரி எனக்கு வந்த மாதிரி எனக்கும் தெரியல. நீ அப்படியே நீங்கள் சில பேர் கோமியத்தை குடிக்கிறான், அது என்னமோ எனக்கு தெரியல, அவங்க சயின்டிஃபிக்காக வந்து நல்லதுன்றாங்க, அது எப்படின்னு எனக்கு உண்மையாக தெரியல. ஏன்னா நம்ம தெரியாமல் விஷயம் சொல்லிடக்கூடாது. நாங்கள் அது ஏற்றுக்கிறதுல சைவர்கள் நாங்கள் அந்த கோமியத்தை குடிக்கிற வேலையோ, கோமியத்தை நான் உன் மேலே தெளிக்கிறது நீ எம்எல்ஏ தெளிக்கிறதுல சைவம் ஏற்றுக்கிறதுக்கு கிடையாது. நீ இதில் சேர்த்துறியா வேள்வியில் ஏதாவது சேர்த்துறியா அது கூட ஏதாவது சொல்லிட்டு போ சேர்த்துட்டு போ தப்பு கிடையாது. குடிக்கிறது மேலே தெளிச்சிக்கிறதுலாம் நம்ம சைவத்தில் கிடையாது, நாங்கள் ஏற்றுக்கிறோம் சைவ திருமுறைகளில். அதெல்லாம் அது மாதிரி சொல்லலை. உள்ள அவங்க எப்படி இதை கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஒரு இது ஒரு சடங்குகளாக அவங்க உள்ளே கொண்டு வந்தது எப்போன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆரியர்கள் செய்த வேலையாக தான் இருக்கும், ஏன்னா நம்மளுடைய தமிழில் இந்த மாதிரி எங்கேயுமே எந்த திருமுறைகள்லையோ பெரிய புராணத்துலையோ திருவாசகத்துலேயோ கோமியத்தை எடுத்து தெளிச்சிக்கணுன்றது எங்கேயுமே வரலை. கண்டிப்பாக வேதங்கள்னால் என்ன அது பற்றிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுத்தமைக்கு நன்றி.